வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் இன்னைக்கு வந்து செய்ய போறேன். நாங்கள் வந்து ஒரு மெனு வீடியோவில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சுருந்தோம். ஸோ நிறைய பேர் செப்பரேட்டாக செஞ்சுக்காமீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஹெல்த்தியான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக செய்யும்போது உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்னலாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனீர். பனீர் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 200 கிராம் இருக்கக்கூடிய பனீரில் ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்கார்னில் பாதி ஸ்வீட்கார்ன் வந்து பச்சையாக உதுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பீஸ் பீஸாக நீள நீளமாக மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு குட்டி கேரட்டையும் மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் நறுக்கியிருக்கேன். இது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை. இப்போ வந்து வானொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்மில், இது வந்து நம்மளுடைய செல்வர் வானொலி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பேன் ப்ரொடெக்டர் வச்சு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பனீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மற்றதோட காய்கறியோட பனீரை வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், பயங்கர ஹெல்த்தியானது. இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. அதனால் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்தீங்கன்னா மிச்சமே வராது. எல்லாருக்கும் ஈவன் வந்து அவங்களுக்கே கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. ஸோ அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பனீர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது என்ன தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானொலியாக இருந்தாலும் இது வந்து கீழே அப்படியே அடிபிடிக்காமல், இது வந்து சீக்கிரமாக அப்படி கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்க்க போனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பேன் ப்ரொடக்டர் வச்சு இதை கொஞ்சம் ஹைட்டு பண்ணி அந்த ஃப்ளேமை வந்து மெதுவாக வைக்கும்பொழுது இந்த பிரச்சனையே எனக்கு வரல. ஸோ இப்போ நான் வந்து இந்த வானொலி யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். தனியாக வச்சுட்டு அந்த நெய்யிலேயே ஃபஸ்ட்டு நம்ம எதை வதக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, நம்மளுடைய பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை அழகாக கோல்டனாக வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பனீர் வந்து கீழே ஒட்டலை. பொதுவாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பனீர் வந்து உருவமே தெரியாமல் டோட்டலாக எல்லாமே செதுஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. பட் இந்த மாதிரி போடும்பொழுது எவ்வளோ குட்டி பீஸாக இருந்தாலும் அழகாக நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த வானொலியில் பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்கார்ன் ரைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இது. ஜென்ரலாக எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருந்தாலும் ஸ்வீட்கார்னுடைய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் கூட போட்டு காய்கறி, வெறும் வேறு எந்த காய்கறியுமே சேர்க்காமையும் நம்ம ஸ்வீட்கார்ன் ரைஸ் செய்யலாம். இதை வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து செய்யும்போது அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸே தனி. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து நிறைய காய்கறி போட்டு செய்யும்பொழுது டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்வீட்கார்ன் வந்து தனியாக ஒரு சுவை கொடுக்கும், லைட்டாக ஒரு ஸ்வீட்டு, அப்படியே அந்த ஜூஸியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது வந்து மற்ற வெஜ் ஃப்ரைட் ரைஸில் இல்லாதது. ஸோ இதை வந்து நல்லா அப்படியே கோல்டனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கிடுச்சு. எனக்கு வந்து ஸ்பைசஸ் அவ்வளோவா தேவையில்லை, அதனால தான் மற்ற இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கிராம்பு அதெல்லாம் நான் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காய்கறிகளை சேர்த்துறேன். முதல்ல வந்து கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்துருவோம். இது நல்லா அப்படியே வந்து வதங்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில். ஆக்சுவலி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஹை ஃப்ளேம் தேவையில்லை, இப்படியே கூட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடலாம். இதே ஒரு ஹிண்டாலயமாக இருந்தது அப்படின்னா ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா அது ஹீட் பயங்கரமாக தாங்கும். இது வந்து சீக்கிரமாக வந்து கீழே ஏதாவது கறி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்குறேன். ஸோ இது வந்து மற்ற சமையல் போயிட்டே இருக்குது, நான் இன்பிட்வீனில் தான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்பிட்வீனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யும் பொழுது டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து தனியாக ஒன்று ஒன்றும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லா காய்கறிகளும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெப்பரும் உப்பும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் வேணும் அப்படின்னாலும் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியில் வந்து இருக்கிற கலரே போதும், நமக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். இல்லை அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சிட்டிக்காய் சேர்த்துக்கலான்னு தான் இருக்கேன். ஸோ இந்த காய்கறி நல்லா வதங்கட்டும், வெந்து வதங்கணும். ஒரு 1/4 பதம் இருந்தால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து ஸ்வீட்கார்னை சேர்த்துடலாம். ஸ்வீட்கார்னை சேர்த்து நல்லா அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஸ்வீட்கார்ன் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ இதை நல்லா பரட்டிட்டு சில்லி பவுடரும் எல்லோ அதாவது மஞ்சள் பொடியும் இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி காரத்துக்கு நான் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறேன்.
ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், வர மிளகாய் பொடி, நீங்கள் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து நம்ம சாதத்தை சேர்த்துட்டு அது மேலே கடைசியாக பன்னீர் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். எந்த மெனுவில் வந்து நான் அதை செஞ்சுருந்தேனோ அந்த மெனுவோட லிங்க்கை இந்த வீடியோவோட லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம சாதத்தை சேர்த்துடலாம், சாதம் உப்பு சேர்த்து கலரிடலாம். ஸோ அந்த எல்லாமே வதங்கியாச்சு, அடுப்பையும் நிறுத்திட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆற வச்ச ரைஸ் இது, இது வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான், அதை ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலரிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக பன்னீரை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான, வெரி ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ஆக்சுவலி பார்க்க போனால் நீங்கள் வந்து தனியாக செப்பரேட்டாக ரைஸ் வச்சால் தான் நமக்கு வந்து பெரிய வேலை மாதிரி தெரியும். இது நம்மளுடைய சாப்பாட்டு ரைஸு, மத்தியானம் ஒயிட் ரைஸே போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா வெரி சிம்பிள் தான் இது. ஸோ உப்பையும் சேர்த்து கலரிடுறேன். ஸோ எல்லாமே போட்டு நல்லா கலரியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையையும் பன்னீரையும் போட்டு லாஸ்ட்டாக அப்படியே கலரி விட்டுறலாம். ஸோ பன்னீரை ஃபஸ்ட்டே போட்டு கலர வேண்டாம், அப்போ தான் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அழகாக மெயின்டைன் ஆகும், இல்லாட்டி உடஞ்சி போயிடும். ஸோ இதை நல்லா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா செம ஹெல்த்தி ரைஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு தரும்பொழுது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க வந்து எதையுமே பாக்கி இல்லாமல் முடிச்சுடுவாங்க. பசங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும், நாமளே எடுத்துகிட்டு போகலாம் லஞ்சுக்கு தான். ஸோ செம ஹெல்த்தி ரைஸ் ரெடி. இதை வந்து பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ராய்த்த வேணால் எடுத்துக்கலாம், இல்லை இதுவே வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.